ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம வீட்டில் காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் முட்டைகோஸ், நூல்கோல், டர்னிப்னு நீங்கள் எது வளர்த்தாலுமே ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நார்மலாகவே காலிஃப்ளவரோ முட்டைகோஸோ அப்புறம் இந்த டர்னிப் இந்த மாதிரி எல்லா ப்ரொக்கோலியிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கடுகு மாதிரியான விதைகள் கிடைக்குமா. ஸோ அந்த விதைகளை நம்ம தூவி விட்டோம் அப்படின்னா அது முளைச்சி வந்துடும், அதற்கு ஜெர்மினேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது, ரொம்ப நல்லாவே வந்துடும். அதுவும் இந்த க்ளைமேட்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வளரும். ஸோ இந்த மாதிரி முளைச்சி வந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ வந்து இந்த பேக்கில் வந்து ஒரு 20 விதை போடுறோம் அப்படின்னா எல்லா பக்கத்தில் இருக்கும். ஸோ இப்படி வருது அப்படின்னா நமக்கு வந்து சரியாக அதில் ஈல்டு கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த செடி வந்துட்டு ஓரளவுக்கு ஹைட்டு வந்ததுக்கப்புறமா, ஸோ இந்த ஹைட்லாம் வருது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுங்கள். ரிப்போர்ட் பண்ணும்போது ஒரு பெரிய பேக் தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ நர்சரி பேக் தான், அது 5 கிலோ பேக் தான். இதில் வந்துட்டு பாட்டிங் மிக்ஸ் ஃபில் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு மண், காயர், கம்போஸ்ட் வந்து 2 போர்ஷன் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 பங்கில் 2 பங்கு வந்து கம்போஸ்ட், 1 பங்கு காயர் பித்து, 1 பங்கு மண். இதுதான் இதுக்கான பாட்டிங் மிக்ஸாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 3 மாதம் வரைக்குமே இந்த பேக்லேயே வச்சு வளர்த்துக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ விதைகள் போட்டு ஒரு மாதம் 40 நாளையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த அழகான ஒரு நம்ம வாட்டர் கேபேஜ்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஒரு சிங்கிள் பிளான்ட், இந்த மாதிரி வந்துடும். இது வந்துட்டு முட்டைகோஸ், காலிஃப்ளவரோடது. ஸோ இதே மாதிரி தான் முட்டைகோஸும் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடர்த்தியாக வரும்போது கண்டிப்பாக நம்ம இப்படி ரீபார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிங்கிள் பிளான்ட்டாக வைக்கும்போது நமக்கு இதில் ஏதாவது பூச்சி தாக்குதல் வருதா, இல்லை வந்து இலை ஏதாவது சத்து குறைபாடாக இருக்கா அப்படின்றது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு காலிஃப்ளவரு, முட்டைகோஸு, கேபேஜ், ஸோ இது நீங்கள் எந்த இந்த குளிர்கால பயிர்கள் போட்டாலுமே அதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பேக்கில் ஒரு செடி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுவும் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. இப்போது இதுக்கு வந்துட்டு பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக வரும், ரொம்ப அதிகமாக வரும். முக்கியமாக கம்பளி பூச்சி வந்து ரொம்ப அதிகமாக வருங்க. 15 நாளுக்கு ஒரு தடவை வேப்பம் புண்ணாக்கு கரைசலாக கொடுத்தாலும் சரி, இல்லை வேரில் போட்டுவிட்டாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. எதுக்கு நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறக்கு மறக்கிறீங்களோ இல்லையோ, இந்த குளிர்கால பயிர்களுக்கு கண்டிப்பாக நீம் ஆயில் ஸ்ப்ரே வந்து கொடுங்க. இல்லை நீம் ஆயில் கிடைக்கல அப்படின்னா எந்த பூச்சி வெரைட்டி கிடைக்குதோ அதை வந்து அடிச்சு விடுங்க. அப்போ தான் வந்து கம்பளி பூச்சி தாக்குதலேருந்து நம்மளோட செடிகளை காப்பாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இலைகள் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு காலிஃப்ளவரில் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு காமிச்சல பார்த்தீங்களா, அந்த நடுவில் வந்து ஒரு சின்ன முட்டை மாதிரி இருக்கும், அது வந்துட்டு அந்த காலிஃப்ளவரோட இதுதான். அப்போ வந்து நம்ம உள்ளே வந்து அந்த பூ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ப்ரொக்கோலியோ இல்லை முட்டைகோஸோ இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா புசு புசு புசுன்னு வளரும். இது அது பூ அந்த முட்டை மாதிரி வரும் இல்லையோ, அது வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆயிரும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய இலைகள் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் அந்த முட்டை வந்துட்டு கரெக்டாக அந்த முட்டை ஷேப்பில் வரும். இல்லைனா வெறும் இலை மட்டும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இலைகள் வந்து கீழே இருக்கக்கூடிய இலைகள் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து உங்களால் கரெக்டாக பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு ஒரு 3-4 இலைகள் மட்டும் இருக்கட்டும், மறுபடியும் இதெல்லாம் வளர்ந்துருச்சு அப்படிங்கும்போது அதை மறுபடியும் நம்ம கட் பண்ணி விடணும். ஸோ இந்த பயிர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக இப்போ குளிர்காலங்கிறதுனால பெருசாக நமக்கு வெயில் தெரில அப்படிங்கும்போது நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸ்லேயே வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அது முட்டைகோஸாக இருக்கட்டும், காலிஃப்ளவராக இருக்கட்டும், ப்ரொக்கோலியாக இருக்கட்டும், கீழே இருக்கக்கூடிய இலைகளை கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் மேலே வந்துட்டு அழகாக அந்த பூ வந்துட்டு நமக்கு வரும். ஸோ ஈல்டு நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பூச்சி தாக்குதல் ஏதாவது இந்த இலைகளுக்கு பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இலைகளே பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஒரு அழகாக இருக்குது, அந்த ஒரு ஷேப் கரெக்டாக கொண்டு வந்துடுது. ஸோ நம்ம கட் பண்ணி விடும்போது தான் மேக்ஸிமம் பூச்சி தாக்குதல் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு 15 நாளுக்கு ஒரு தடவை ஏதாவது தொழு உரம் கொடுத்துக்கிட்டே இருங்க. நமக்கு வந்து எருவாக இருக்கலாம், ஆட்டு எருவாக இருக்கலாம், இல்லைன்னா மண்புழு உரம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 உரங்கள் கொடுங்க. மற்ற உரங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த உரங்கள் வந்து நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் காலிஃப்ளவரோ, முட்டைகோஸோ, கேபேஜ் எது நீங்கள் எந்த டைமில் குளிர்கால பயிர்கள் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த மண் ஈரம் காஞ்சதுக்கப்புறமும் தண்ணி விட்டாலே போதுங்க. இந்த 3-4 டிப்ஸே வந்து இந்த செடி வளர்ப்புக்கு வந்து ரொம்ப போதுமானதாக இருக்கும். இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா கூட எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.